உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிக்க வலியுறுத்தியும் 700 மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் பணியிடங்களும் தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலர் பணியிடமும் காலியாக உள்ளது. இது தவிர ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என 700 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. இவற்றை நிரப்ப வேண்டுமென பல தரப்பினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50 பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 6 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லை. அதே போல 6 சற்றும் குறைவில்லாமல் பதிவாளருடைய நியமனமும் நடக்கப்பெறவில்லை. கடந்த 3 தேர்தல் அலுவலர் அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்ற போஸ்ட்டும் இதுவரை வந்து நியமனம் செய்யப்படவில்லை. இந்த மூன்றுமே வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மிக அடிப்படையான பொறுப்புகள். துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகமோ, பதிவாளர் இல்லாத பல்கலைக்கழகமோ, கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் இல்லாத பல்கலைக்கழகமோ ஒரு பல்கலைக்கழகமாக செயல்படுவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆளுநரோடு மோதல் போக்குகள் இருந்த காரணத்தினால சர்ச்சிங் கமிட்டி அமைக்க முடியல என்று சொல்லி கொண்டிருந்த தமிழக அரசு ஏற்கனவே பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு சர்ச்சிங் கமிட்டி அமைத்ததற்கு பிறகும் இன்றைக்கும் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் நியமிக்கப்படாதால தமிழ்நாட்டினுடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில் ஒரு குழு என்பது நீங்கள் வந்து பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பை வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த குழு வந்து ஒவ்வொரு ஃபைல் மூவிங்க்கும் இங்கேருந்து சென்னை போக வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சுயேட்சையான செயல்பாடுகளும் பல்கலைக்கழகத்தினுடைய விரைவான செயல்பாடுகளையும் முடக்கும் விதமாகத்தான் இந்த துணைவேந்தருக்கான குழு, அந்த உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய குழு என்பது இருக்குது. அதனால் உடனடியாக துணைவேந்தர், பதிவாளர், கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் உள்ளிட்ட பொறுப்புகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நியமிக்க வேண்டும், அதை நேர்மையாக நியமிக்க வேண்டும். அதே போல் பல்கலைக்கழகத்தில் பல ஊழல் முறைகேடுகள் என்பது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதாவது ரிசர்ச் மாணவர்களிடம் வாங்கக்கூடிய தொகை, அதே போல் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள், அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி ஊடகங்களில் வந்து அம்பலமாகி கொண்டு இருக்கிறது. 350 மேற்பட்ட டீச்சிங் ஸ்டாஃபு, மொத்தமாக டீச்சிங் ப்ளஸ் நான் டீச்சிங் சேர்த்து 700 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்றைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இந்த 700 பேருடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கும் விதமாகத்தான் இந்த 700 காலி பணியிடங்கள் இருக்குது. உடனடியாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய சமூக நீதியை நிலைநாட்டிட தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வேலைவாய்ப்புக்கு, 700 பேரின் வேலைவாய்ப்புக்கு அடித்தளமாக அமையக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சம்சீர் அகமது, மாநில தலைவர்.